இங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசை. என்ன? உங்க தோள்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷ அலைஞ்சானா போலீஸ்காரன் கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்துற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? அட தெரியாதுன்னா உடுங்க, ஏன் அதை சும்மா நோண்றீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா? நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா. ரொம்ப நாள் கழிச்சு நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு. நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா? ஏன்னு எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட்டு பண்றது? கஷ்டமா இருக்குப்பா. என்ன இஸ் பிளைண்ட் லவ்? ஓ, பெரிய ஸ்டோரி அது. வா சொல்றேன். இப்பா, இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. இவ ஒரு குருடன் தான் கட்டிக்கு வேண்டு லட்சியத்தோட வாழ்றா. அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கிறேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம். அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா. இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்குவோம். அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போவோம். அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கினு என்ன நல்லா அணைச்சுக்கோ. ஐயனரப்பா, இது நிஜமா? இப்ப நீ தான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகை கால் புடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனார் அப்பனே நேர்ல பேசுறதுனா சும்மா வா. பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனார் அப்பா, குரல் மாறிடுச்சு. நான் பல குரல் மன்னன். முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனார் அப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லம்மா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலை யார்ட்ட இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்தி தான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாம மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்டணம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்கிற நடந்து போனா அவ்வளவு நேரத்தை பாருங்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்ககிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கற குறைதான். நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா?
கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க காப்பி தண்ணி கொண்டாறேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனாலதான் குழப்பமே. செல்வே உன் ஐயரார் கோயில கால் மேலப்படுதுப்பா. சரி சரி செல்வே, ஊர்ல இருந்து உன் மாம மகன் வந்திருக்காரு, பாக்காமலே போற? இவரை எதுக்கு நான் பாக்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வர. என்னப்பா சொல்றப்பா, நம்ம அய்யனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும், சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது, வாயில் வச்சுட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதேவ அய்யனார் அப்பனதான் பாத்துட்டு வர. அவர் தான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே, கல்யாணம் நடக்கும் சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையா? சொன்னாராம? என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்தது தப்புப்பா. என்கிட்ட அய்யனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் அய்யனார் சொன்னாரா? ஆமா. ஆடேங்க அப்பா, அண்ட புழுக ஆகாச புழுக எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் தாண்டி இருச்சப்பா இந்த அய்யனார் அப்பன் புழுக. நான் புழுகணும்? அப்ப அய்யனார் அப்பன் புழுகினாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு, இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு அய்யனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க? என்ன உலகமடா இது. அம்மா, இந்த அய்யனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது அய்யனார் அப்ப ரகசியம், வெளியில சொல்ல கூடாது. அப்ப உள்ள வர சொல்ல. அச்சோ அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க மாப்பிள? வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தியே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அதை சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம், வேலைக்கார மண்டையோட போச்சு. அவன் மண்டையை போட்டிருந்தான். அவன் மண்டையை போட்டிருந்தால எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணுல இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்றா இது? அப்பா நீங்க சும்மா இருங்க, இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கும். எடுத்து சொல்லு ரேகா. என் கற்ப காப்பாத்தின சுந்தர புருஷன் பாயுவே, நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம். அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி. மாப்ள என்ன, செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா? மாப்ள மாப்ள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள, என்ன தெரியலையா? டேய், நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன், உன்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ள. உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க, என் பொண்ணு செத்துட்டா, நீங்க போல திட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாடறியா இல்ல நான் புழைச்சிட்டேன்னு நினைச்சாடறியா? ஏதாவது உன்ன சொல்றா? ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய் டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதத்தான மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன். டேய் சைடுல நுழையாதரா, அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதை எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள்ள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி, இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவல்ல, சோத்துக்கு வந்திருக்கான், அடிச்சு துரத்துங்க. அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள, நீ கூட்டு போ மாறும்ல, நீங்க போங்க போங்க. சரிப்பா வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது, மிலிட்டரியே தாங்காதரா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம், எதுக்கு சுடுறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையடா. டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு, இதனால என்னென்ன ஆக போகுதோ? என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம்? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய் உன் வேலையும் பாடுறா.
பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் தொடாதடா, உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்பு உரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒன்னு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லை. அப்ப இவன் மாமனார் இல்ல டூ போடுற, அடிச்சு துரத்துங்க. அடிச்சு மன்னிச்சிருங்க, நான் சத்தியம் பண்ணது உண்மை, ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான், வேடாத கீழே. ரேகா அதையில எடுத்தீங்க வை, வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா இருளா வச்சுக்கிற, என்ன தட்டுல உருண்ட கம்மியா இருக்கு, இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம், கைய குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன், உன் கைய அதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிச்சா கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல தட்டியிலதான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்ன இல்லைங்க மாமா. என் மக மாதிரி வேலைக்காரிய மாமா. இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு, இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாமா, மாப்பிள்ள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா, நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா. எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா, ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு, கூப்பிடுங்க மிஸ்டர். மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தடுறதே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்பறீங்க, போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா ஓங்க. என்ன வேணும் கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழைய நண்பன், அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறிதுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பர் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க. பின்ன என்னோட உடையாமிட்டாங்க. என்ன ரத்னம், பணம் கொண்டிருக்கியா? சீக்கிரம் எடுப்ப. ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி, சொன்ன தேதியில செஞ்சு கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு.
யாரு மாமாவா? ஆமா மாப்பிள்ள. பேச்சு சத்தம் கேட்டுது, யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மில்கி ஹோட்டல்ல வேலை செஞ்சவருங்க, சாரி மில்டியில வேலை செஞ்சவருங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏமா என்ன திட்டுறீங்க? திட்டல மாப்பிள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்பிள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன், கொஞ்சம் வயத்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். இல்ல மாப்பிள, வயத்த கலக்குது. அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயத்த கலக்குது. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா.